நாட்டிலே நீர்ப்பாசன திட்டத்துக்கு கீழே பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை இந்த அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் பங்காளிகளாக இருக்கின்ற இந்த அரசாங்கத்திலே இன்று ஆரம்பித்து வைக்கப்படுவதை நாங்கள் மனம் மகிழ்கின்றோம். நாட்டிலே வாழ்கின்ற சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற பேதத்தோடு கடந்த 70 வருடங்களாக இனங்களுக்கிடையிலே முறுகலை ஏற்படுத்தி ஒரு இனத்துடைய அழிவிலே இன்னொரு இனம் சந்தோஷப்படுகின்ற ஒரு சூழல் இருந்ததனால்தான் இந்த நாடு பொருளாதாரத்திலே சுதந்திரம் கிடைத்த பொழுது இருந்த நிலையும் இன்றிருக்கின்ற நிலையும் ஒப்பீட்டு ரீதியிலே மிகவும் பின்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக, மத ஒற்றுமைக்காக இந்த நல்லாட்சி என்ற ஒன்றை நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் நாங்கள் ஒன்றுபட்டு உருவாக்கினோம். அந்த நல்லாட்சியிலும் அந்த அம்மாதிரியான சிந்தனை கொண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த வேலை திட்டம் தொடர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்று கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹரிசன் அமைச்சருடைய வேண்டுகோளின் பேரிலே இந்த மாவட்டத்திலே வந்து தந்திரிமலையிலே ஆரம்பிக்கின்ற இந்த மாபெரும் நீர்ப்பாசன திட்டம் 2290 கோடி ரூபாய் செலவிலே இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் வவுனியா மன்னார் மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்கள், சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு இந்த திட்டத்தினால் நீர் தேவை, விவசாய தேவை, அதே போல வாழ்வாதாரத்துக்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் என்று ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. கட்டுக்கரை குளமாக இருக்கலாம், கப்பாச்சியாக இருக்கலாம், அல்லது வியாழடி குளமாக இருக்கலாம், அகத்தி குளமாக இருக்கலாம், அங்கே இன்னும் பவுனியாவில் இருக்கின்ற செட்டி குளமாக இருக்கலாம், எல்லா குளங்களும் மலவாச்சி, அதே போல தந்திரிமலை எல்லா குளங்களையும் சார்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இவ்வளவு காலமும் ஒரு போகம் செய்தவர்கள் அல்லது ஒரு போகம் கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் இருந்தவர்கள் இனிமேல் இரண்டு போகங்கள் எந்த அச்சமும் இல்லாமல் செய்கின்ற அளவுக்கு இன்றைய மாபெரும் இந்த திட்டத்தினால் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீசுவதற்கான ஆரம்பம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் இந்த திட்டம் சம்பந்தமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய அந்த தேர்தலிலே அந்த விஞ்ஞாபனத்திலும் நாங்கள் இதை போட்டு வைத்திருந்தோம். எனவே 4 வருடங்கள் சென்றாலும் இன்று கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த திட்டத்தை வெளிநாட்டு நிதி இன்னும் கிடைக்காத பொழுது அரச நிதியை பயன்படுத்தி இங்கு வந்து இந்த வேலையை இன்று ஆரம்பிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு சமாதான பாலமாக இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை காலம் இனங்களுக்கிடையிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் ஒருவரை ஒருவர் தீண்டுகின்ற, அதனால் சந்தோஷமடைகின்ற ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே அவ்வாறான சிந்தனை கொண்டவர்களை உருவாக்குகின்ற பல சிந்தனையாளர்கள் இருக்கின்ற வேளையிலே இவ்வாறு 3 இனமும் ஒரே நேரத்திலே ஒரே திட்டத்தினால் பிரயோசனம் அளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹரிசன் அமைச்சர் அவருடைய வேண்டுகோளின் பேரிலே இங்கு வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்தமைக்காக மனமார்ந்த நன்றியை கூறி விவசாயிகளுக்கு இறைவன் இதனூடாக பெரிய பிரயோசனத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டம் மிக விரைவிலே பூர்த்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.